ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற சூப்பரான ப்ளாக் தான். லாஸ்ட்டு வந்து 4 டேஸ் நான் எப்படிலாம் வீடை க்ளீன் பண்ண கிறிஸ்மஸ்க்காக அப்படின்ற ப்ளாக் தான் வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ப்ளாக் தான். இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரி தான் செஞ்சுருக்கேன். பூரியோட சூப்பராக புஸ்ஸுன்னு வந்திருக்கு. இதுக்கு சைட்ஸ் வந்து உருளைக்கிழங்கும் கேரட்டும் போட்டு உருளைக்கிழங்கு மசாலா தான் செஞ்சுருக்கேன். இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூரிக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா தான். பசங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து என்ன பேக் பண்ணு பார்த்திங்கன்னா, எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு பிரியாணி செஞ்சுருக்கேன். முட்டை ஆம்லேட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வாட்டர் பாட்டிலாம் வந்து ஃபில் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து லஞ்ச் பேக்கில் எடுத்து அதை பேக் பண்ணி அமுச்சிடலாம். பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. லஞ்சு செய்யறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு இந்த வாட்ரூப்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்ரூமில் இருக்க வாட்ரூப் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். எங்கள் ஹஸ்பண்டும் பசங்களும் தான் எல்லா துணியெல்லாம் எடுத்துகிட்டு என்னென்ன கிளாத்லாம் வேணும் அப்படின்றத மட்டும் எடுத்து வச்சுட்டு எது வேணவோ தேவைப்படுறவங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிடுறேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிடலாம். தொடச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே காய விட்டுடலாம். அப்போ நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு இன்னொரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு பேப்பர் போடணும். அப்போ தான் வந்து பேப்பர் போட்டால் கூட நல்லா வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இல்லை வந்து ஈரப்பதத்தோடு போட்டிங்கன்னா ஒரு மாதிரி துணியெலாம் வந்து ஒரு மாதிரி வாசனை வந்துடும், பூச்சி வரும். அதுக்காக வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து தொடச்சிட்டு பேப்பர்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கிளாத்லாம் வேணுன்றது மட்டும் எடுத்து வச்சுட்டு அழகாக மடித்து வச்சுருக்கேன். மேலே வந்து மேலே சிரிப்பை பார்த்திங்கன்னா ஒன்லி பேண்ட் மட்டும் தான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்ன கலர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். செகண்ட் ரோவில் வந்து பார்த்திங்கன்னா காலர் வச்ச டிஷர்ட்டும் நார்மல் ரவுண்ட் கழுத்து டிஷர்ட்டு மட்டும் தனியாக வச்சுருக்கேன். ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்ஸ்லாம் தனியாகவும் ஷர்ட்ஸ்லாம் வந்து தனியாகவும் அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்ஸ் தனியாக, ஷார்ட்ஸ் தனியாக, டெய்லியுமே யூஸ் பண்ணுற டிஷர்ட்ஸ் அது மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சால் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும். எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் எனக்கு களையாமல் நீட்டாகவும் இருக்கும். அதான் இதுமாதிரி தனித்தனியாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாட்ரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 3 ரோ வந்து க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி எங்கள் ஹஸ்பண்ட் துணி எல்லாமே க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பேஸ்கெட் எடுத்துக்கேன். இந்த பேஸ்கெட்டில் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து கீழே ஒரு பேப்பர் போட்டுவிட்டு இதில் இன்னர்ஸ் மட்டும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி தனித்தனியாக இன்னர்ஸ்லாம் தனித்தனியாக வைக்கணும். அப்போ தான் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து 2 பேஸ்கெட்டில் வந்து இன்னர்ஸ் மட்டும் எடுத்து வச்சிடறேன். ஒரு பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இங்கே வந்து ஒரு பேஸ்கெட் மேலே துவச்சிடலாம். ஒரு குட்டி பேஸ்கெட்டில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கர்ச்சீஃபும் சாக்ஸில் வந்து ஒரு தனியாக ஒரு பேஸ்கெட்டில் போட்டு இதுக்கு மேலே தூக்கி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து இந்த வாட்ரு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்ஸு அந்த பேண்ட் ஐட்டம்லாம் மேலேயும், கீழே வந்து டிஷர்ட்ஸு ஷர்ட்ஸு, அப்புறம் அது கீழே வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது, கீழே வந்து நம்ம டவல்ஸு, இது ரெண்டும் வந்து என் கிட்ஸுது. பார்த்திங்கன்னா வெளியே போட்டு போகிறதுக்கு ட்ரெஸ்லாம் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இந்த வாட்ரு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிட்ஸோட டெய்லியுமே யூஸ் பண்ணுற டிஷர்ட்ஸு ட்ராக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் இந்த வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இந்த பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம டவல்ஸும் இன்னர்ஸும் வந்து பசங்களோட இன்னர்ஸும் வந்து தனியாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடறேன். இந்த இடத்துல வந்து பின்னாடி வந்து இன்னர்ஸ் டவல்ஸ் பேக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இங்கே இந்த பேஸ்கெட்டில் வந்து அந்த இன்னர் வச்ச பேஸ்கெட்டை இது கீழே வச்சிடறேன். பார்த்திங்கன்னா இந்த வாட்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ரூம் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வந்து லஞ்சு தான் நான் ஸ்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான லஞ்சு, ஏன்னா ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்குது, வேலை இன்னும் அதிகமாக இருக்குது. அந்த பக்கம் வாட்ரூப்லாம் க்ளீன் பண்ணணும். அதனால் சிம்பிளான லஞ்சு ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சோம்பு தாளிச்சிட்டு 2 பெரிய வெங்காயம் அதை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துலாம். 2 பச்சை மிளகாய், தேவையான கல் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளான சிக்கன் ரெசிபி இது. நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து க்ளீன் பண்ணி நான் வந்து 2 டைம்ஸ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த சிக்கன் வந்து 1/2 கேஜி சிக்கனை இந்த ஸ்டேஜ் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேல்வியில் வந்து வாங்கியிருக்கேன். கேஸ்ட் அயனு ரொம்ப நல்லாயிருக்கு. நான்ஸ்டிக் மாதிரியே இருக்குது, ஒட்டாமல் சூப்பராக வருது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கன் வந்து சேர்த்தாச்சு. இது கூட வந்து ஒரே ஒரு சின்ன தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ வந்து சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா விட்டு வேகணும்னால வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் அப்படியே விட்டுட்டு போகிறேன். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு நல்லா வந்து வெந்திருக்கு.
இப்போ வந்து முக்காப்பாதான் நல்லா வெந்துச்சு சிக்கனு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து காரம் வந்து நீங்கள் வந்து எந்த எப்படி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூளும் 1 ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கல. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து கொஞ்சம் சிக்கன் வேகிறதுக்கு மசாலாவும் வேகிறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் விட்டுட்டு போகிறேன். மூடி போட்டு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து ரெடி ஆகிடும். இப்போ 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிரேவியாக இருக்குன்னு நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்க போகிறேன். ஏன்னா கேஸ்ட் ஐயன் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்லா ட்ரை ஆனால். அதனால் வந்து இன்னும் 10 மினிட்ஸ் வந்து ட்ரை ஆகிட்ட பிறகு இந்த சைடு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவியும் ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கு வந்து கொஞ்சமாக ரசமும் வச்சுருக்கேன். எனக்கு சிம்பிளான லஞ்சு மெனு தான் இன்றைக்கி. இந்த சிக்கன் ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு வேலை முடிஞ்சிடுச்சு. இந்த ஆப்போசிட்டில் இருக்க என்னுடைய வாட்ரூப்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். மேலே ஃபுல்லாக பட்டு சாரீஸு, கீழே வந்து கிராண்ட் சாரீஸ், அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஃபுல் செட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து தனித்தனியாக எடுத்து இந்த வாட்ரூப்பில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி இங்கே பார்த்திங்கன்னா 2 பேஸ்கெட் வச்சுருக்கேன். இதில் வந்து 2 வந்து தனித்தனி இன்னர்ஸும் போட்டு வச்சுருக்கேன். இந்த சைடில் இருக்க வாட்ரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்லா கிராண்ட் ட்ரெஸ்லாம் அந்த பேக்கில் வந்து தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன். இது கீழே இன்னர்ஸ்லாம் வச்சாச்சு. இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுற குர்த்திஸ்லாம் வந்து தனித்தனியாக வச்சுருக்கேன். கீழே வந்து ஷாலு நைட்டிஸு அதெல்லாம் தனியாக வச்சுட்டு கீழே வந்து பெட் கவர்லாம் வச்சுருக்கேன். இந்த வாட்ரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃபுல்லாக வந்து பேக் மட்டும் தனியாக வச்சுருக்கேன். இது கீழே வந்து கொஞ்சம் காலியாக இருக்க ஸ்பேஸு, ஏன்னா நிறைய கிளாத்தை எடுத்து கொடுத்துட்டதுனால கொஞ்சம் காலியாகிடுச்சு. இங்கே ஃபுல்லாக வந்து குர்த்திஸ் நல்லா கொஞ்சம் கிராண்ட் குர்த்திஸ்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் லெகின்ஸு இது கீழே வந்து பர்ஸில் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாட்ரூப்பும் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. இது முடிக்க ஒரு நைட்டு வந்து 8:00 மாதிரி ஆகிடுச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹனி வாங்கின பாட்டில், இது வேஸ்ட்டாக தான் இருக்குது. இது வச்சு ஒரு டிசைன் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரீஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோன்ஸ்லாம் வாங்குவோம் பார்த்திங்களா, அது வந்து அதுக்கு பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நெக்ஸ்ட் வந்து க்ளூ கன்று தேவை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் பீட்ஸ் தேவை. இது 3 மட்டும் வச்சு இந்த டிசைன் பண்ணலாம். நான் வந்து க்ளூ கன் நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு நம்ம வந்து ஒட்டினா வந்து நல்லா ஒட்டிக்கும், ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். லேஸாக வந்து ஹீட் ஆகி நீங்கள் வந்து ஒட்டினீங்கன்னா வந்து சீக்கிரமாக வந்து பிஞ்சு வந்துடும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இந்த வந்து இந்த சாரீயில் வைப்போம் பார்த்திங்களா, அந்த ஸ்டோன்ஸை ஃபஸ்ட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பீட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ஒயிட் பீட்ஸ் அதை வச்சுக்க போகிறேன். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளூ கன்று மட்டும் வந்து க்ளூ கன் வந்து நல்லா ஹீட் ஆகணும். அதேமாதிரி கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வந்து ரொம்ப ஹீட் ஆனிச்சுனா வந்து கையில் பட்டுச்சுன்னா ரொம்ப சூடாக இருக்கும், கொப்பளம் கூட வந்துடும். அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த சாரீ ஸ்டோனும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீட்ஸும் வச்சு எல்லா பக்கமும் வந்து நான் வந்து அப்படியே வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வந்து பாட்டில்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வந்து டெக்கர் பண்ணி வைக்கும், அழகாக இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ மேலே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்களா, அங்கேயும் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஒட்டி சூப்பராக அழகாகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த பாட்டில் டிசைனும் கொஞ்சம் கர்வாக இருக்குது அந்த பாட்டில், அதனால் வந்து கொஞ்சம் க்ராஸ் ஆகிடுச்சு, ஆனால் அவ்வளோ அழகாக இருந்தது. இது வந்து ஹாலில் இருக்க டிவி ஸ்டாண்டு மேலே வச்சுட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இன்றைக்கி வந்து வ்ளாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகோடு உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காரஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.